ஹேப்பன்ஸ் நான் எஸ்கே. பிஜேபி சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கர் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி 25 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. யார் இந்த ஆள், எதுக்காக இப்படி ஒரு பெரிய தண்டனை வந்து அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ ஒன்றா பார்ப்போம். முதல் விஷயம், 2017 ஜூன் 4 தேதி பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்கு வேலைக்கு ரெக்கமெண்டேஷனுக்காக ஒரு பொண்ணு வராங்க. 17 வயசு, ரொம்ப சின்ன பொண்ணு, மேஜர் கூட ஆகல, ரொம்ப மைனரான ஏஜ் தான். வேலைக்கு வந்த பெண்ணை வந்து இவர், இவரோட தம்பி, கூட்டி வந்த டிரைவரு பிளஸ் வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு கூட்ட வந்த ஒரு ஆள், ஸோ 4 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி அந்த பொண்ணை வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நீதி வேணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பமும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுது, எல்லாமே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து தாட்டி விட்டுறாங்க. ஆனால் ரொம்பவே மந்தமாக போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு டைமும் போய் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு அவங்க ஆக்ஷன் எடுங்க, எனக்கு என்னோட பொண்ணுக்கு வந்து இப்படி வந்து ஒரு அவநிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து, ஏன்னா ரொம்ப ஏழ்மையான கொடுங்குறப்ப அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்படி கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்ட்ரிக்ட்ல, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கொஞ்சமாக அந்த கேஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது, அங்கங்கே போராட்டங்களை வலுக்க ஆரம்பிக்குது. இந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் ஓடி போயிடுது. 2018 ஸ்டார்டிங் அந்த ஜனவரி பிப்ரவரி இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கத்துவா கேஸ் அப்படிங்கிற நல்லாவே எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அசீஃபா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து, ஒரு 8 வயசு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பாலியல் வன்முறையில் செஞ்சு கொண்டு கோயிலுக்கு வச்சிருந்த இன்சிடென்ட் நல்லாவே ஞாபகம் இருக்கும். அந்த கேஸ் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க நல்லா சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த உன்னவ் கேஸ் அப்படிங்கறத உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இந்த உன்னவ் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட், அந்த பிஜேபி சம்மந்தப்பட்ட அந்த எம்எல்ஏவும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு எம்எல்ஏ தான். ஸோ இப்போ வந்து ஹேஷ்டாக் ஃபார் உன்னவ், ஹேஷ்டாக் ஃபார் ப்ரே ஃபார் உன்னவ் சொல்லிட்டு பயங்கரமான ஹேஷ்டாக்ல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஏப்ரல் 5 தேதி பார்த்தீங்கன்னா 2018 ஏப்ரல் 5 தேதி பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா மேல ஒரு கேஸை ஃபைல் பண்ணி உள்ள தூக்கி போடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இல்லீகலாக கன்று வச்சிருந்தாரு, இல்லீகலாக வந்து ஆயுதங்கள் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேரில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கஸ்டடியில் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து இதெல்லாம் ரொம்ப மனசளவில் தாங்கிக்க முடியாமல், ஏன்னா எனக்கே ரொம்ப அவநிலைமை ஏற்பட்டுருச்சு, எனக்கு நீதி வழங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கப்ப எங்கள் அப்பா மேலே ஒன்றுமே இல்லாதவர் மேலே நீங்கள் கேஸை போட்டு உள்ள போட்டது வந்து பர்பஸாக எங்கள் குடும்பத்தையே நீங்கள் கொல்ல பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த பொண்ணு தெரியப்படுத்தினாங்க. எங்கே தெரியப்படுத்தினாங்கன்னா ஹைகோர்ட் முன்னாடி, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஹைகோர்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா தீ குளிச்சுக்கோன்னு சொல்லி பெட்ரோல் ஊற்றி நெருப்பு பற்ற வச்சுக்க ட்ரை பண்ணாங்க. பட் ஒரு வழியாக எங்களை காப்பாற்றி சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது நடந்த ஒரு 2 நாள் கழிச்சு ஏப்ரல் 11 தேதி அவங்க அப்பா வந்து கஸ்டடியில் இறந்துட்டாரு. ஏன்னா அங்கே வந்து போலீஸ் ஒரு 6 பேர் கூட சண்டை ஏற்பட்டுச்சு, அவங்க அப்பா வந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தற்காப்புக்காக அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த காயங்கள்ல ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டாரு. ஸோ சிகிச்சை பலன் இன்றி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் வந்து ஃபைல் கேஸை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் தான் கேஸ் வந்து ரொம்ப வலுக்க ஆரம்பிச்சது. ஹசீபா கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் உன்னவ் கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. முக்கியமாக தலைநகர் டெல்லி பிளஸ் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பெண்கள் சில சங்கங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாணவர் சங்கம், அது போக ஸ்கூல் காலேஜ் பொண்ணுங்களா இருப்பாங்கல்ல, இவங்களாம் அதிகமாக போராட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சிபிஐக்கு இந்த கோர்ட் வந்து ஹைகோர்ட் வந்து மாற்றுறாங்க. அந்த சிபிஐ வந்து இந்த ஆளை வந்து எடுத்து விசாரிக்கிறாங்க. 2 சார்ஜ் ஷீட் வந்து இவர் மேலே ஃபைல் பண்ணப்படுது. மீன்வைல் அவரோட எம்எல்ஏ பதவியும் பறி கொடுத்துட்டாரு. ஏன்னா வந்து பிஜேபிலேருந்து அவங்களோட பதவியை வந்து பறிச்சிட்டாங்க. இனி நீயாச்சு உன் வேலையாச்சு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கை கழுவிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப சிபிஐ தரப்பில் வருது, அவங்களோட பயங்கரமாக கேஸ்லாம் போகுது. அந்த பொண்ணுக்கு பல இடத்துல வந்து சப்போர்ட்டுகள் வருது, நீ கவலைப்படாமல் இருமா, உன்னை வந்து காப்பாற்றிடுவாங்க, உனக்கு நீதி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஆறுதலாக நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாகில் வந்து பெரிய பாலிவுட் ஹீரோயின்ஸாக இருக்கட்டும் இல்லை கரீனா கபூர் இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டைம் போயிட்டு இருக்கு. இப்போ 2019 ஜூலையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா, அந்த பொண்ணோட அம்மா, அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட வக்கீல் இந்த மாதிரி காரில் போயிட்டு இருக்கும்போது லாரியை வச்சு இடிக்க ட்ரை பண்ணி அந்த பொண்ணை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சீரியஸான நிலமையில தான் வந்து மீட் எடுக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வழி அவங்களுக்கு வந்து பெரிய உயிர் சேதாரம் எதுவும் இல்லாட்டி கூடவே ரொம்ப பலமான அடிபட்டிருக்கு. யார் இந்த லாரி என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது லாரி பிளேட் மறைக்கிற மாதிரி வந்து ஸ்ப்ரே கோட்டிங் பண்ணியிருக்காங்க, கருப்பு கலர் பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க. லாரி டிரைவரும் வந்து விசாரிக்கும் போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கைவிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. ஸோ இதுல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சிபிஐ தரதும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சில மாணவர்கள் அமைப்புகளும் போராடிட்டு இருந்தவங்களும் சரி, இல்லை பொதுமக்களும் சரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணை க்ளோஸ் பண்ணிட்டா வந்து கேஸ் நிற்காது. ஏன்னா இந்த பொண்ணு தான் மெயின் விக்டிம், மெயின் விக்டிம் வந்து சாட்சி சொல்ல வரல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த நாள் மேலே வந்து கேஸ் நிற்காது. ஸோ அப்போ கட்சி சப்போர்ட் வச்சு ஈஸியாக கொண்டாந்துடலாம் தான் அந்த ஆள் ஒரு கேல்குலேஷன் போட்டிருக்காரு. பட் என்னதான் வந்து நீங்கள் பொய்யை வந்து ட்ரை பண்ண, சாரி உண்மையை மறைக்க பார்த்தாலும் கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கிற தப்புகள் வந்து கண்டிப்பாக எப்படியோ ஒரு வெளிச்சத்துக்கு வரத்தான் செய்யும். ஒரு சின்ன ஒரு மெழுகுவத்தி போதும், இல்லை சின்ன ஒரு தீக்குச்சி போதும் ஒரு பெரிய வந்து இருட்டையே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு கொண்டாடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஆளே மாட்டிக்கிட்டாரு. ஸோ வந்து இவர் மேலே இன்னும் ஸ்ட்ராங்கான எதிர்க்கருத்துக்கெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல நம்ம கேள்விப்பட்டது உங்களுக்கு தோராயமாக தெரிஞ்சிருக்கும், இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, இவருக்கு வந்து நீதி கொடுத்துட்டாங்க அப்படின்லாம். ஆனால் இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிற, சார் இந்த ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது வந்து இது போதுமா, இல்லை நீங்கள் வந்து இல்லை தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும், அப்படியே தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாலும் அது ஒரு 10 நாள் டைம்குள்ள நிறைவேற்றிருக்கணும் அப்படிங்கிற ஆதங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதில் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட என்ன தரப்பில், உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன்.
இல்ல ஹைதராபாத்ல நடந்த மாதிரி உடனுக்குடனே ரிசல்ட் கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கொண்டு வந்திருக்கிற புது ரூல்ஸ் படி 21 நாட்கள் வந்து அந்த கோர்ட்ல வந்து கேஸ் வந்து இது பண்ணிடணும், அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துடணும். அந்த கேஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு, அவர் மேலே வந்து குற்றங்களை வந்து சாட்சியோட நிரூபிக்கப்பட்டால் 21 நாட்கள்ல தூக்கு அப்படிங்கிற விஷயம் மாதிரி இப்ப அமல்படுத்திருக்கணுமா? இல்ல இப்ப கொடுத்த ஆயுள் தண்டனை அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லூப் ஹோல் தான், அதனால உள்ள வச்சுட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பெயில வெளியே கொண்டு வந்துடலாம், இல்ல நல்ல அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து தெளிவுபடுத்துங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் பை, சியர்ஸ், டேக் கேர்.